இன்னைக்கு நிறைய பேர் பார்த்துட்டேல அப்படின்ட்டு சொன்னால், ஒரு விதி இருந்ததுன்னா அந்த விதியை வந்து மாற்றுறதுக்கு நம்ம மதியால் உபயோகித்தோம்னா அது சரியாயிடும் அப்படின்னு நிறைய பேர் இது சொல்கிறது உண்டு. அதை ஒரு கற்பனை கதையாக பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால், ரொம்ப அழகாக ஒரு சுவாமிஜி அவர்கிட்ட ஒருத்தர் கேட்குறார், சுவாமி எனக்கு வந்து விதியை மாற்றுறதுக்கு உண்டான மதி எனக்கு கிடைக்குமா, அதாவது அந்த அறிவு எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அற்புதமான ஒரு பதிலாக அவர் சொல்கிறார். என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, ஒரு தடவை ருத்ராட்சத்துடைய பெருமை பற்றி நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி இந்த கதையில் வேறொரு அர்த்தமும் இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கோ. ஒரு முறை பரமேஸ்வரர் சனி பகவான் பிடிக்க வர்றார். சனி பகவானை வந்து பிடிக்க வரேன் அப்படின்னு சொன்னோன்னா, பரமேஸ்வரர் கேட்குறார், எத்தனை நாள் பிடிப்பேன் பகவானே? நான் வந்து 7.5 வருஷம் பிடிப்பேன், அதெல்லாம் முடியாது. 7.5 நாள், 7.5 நாழிகை, அதையும் பிடிக்க முடியாது. அப்போ பரமேஸ்வரர் சொல்கிறார், இல்லை பகவானே எனக்கு வந்து கண்டிப்பாக பிடிச்சாகணும்னு சனீஸ்வரருக்கே பரமேஸ்வரர் சொல்கிறார், சரி பிடிச்சா பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு பரமேஸ்வரர் அங்கேயும் இங்கேயும் காத்தா மாறுறார், அங்கே போகிறார் இங்கே போகிறார். சுத்தமாக சனீஸ்வரனால் பிடிக்கவே முடியல. நேராக சிவபெருமான் போய் ஒரு மரம் இருக்க, பெரிய மரம், அந்த மரத்தினுடைய பெரிய ஒரு பந்து இருக்குது, அதில் போய் இருந்துக்கிற. ஐயோ எங்கேயாவது இந்த சனி பகவான் பாத்திரப்படுறான்னு சொல்லிட்டு நல்லா பிராணனை நிறுத்தி அப்படியே உட்காந்துருக்க. சனீஸ்வரர் என்ன பண்ணுறார், கொஞ்ச நேரம் கழித்து வெளியில் வாங்கோ அப்படின்னு சொல்கிறார். இப்போ பகவான் சொல்கிறார், ஓ இது இவனோட லீலை தான், கண்டிப்பாக வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இல்லை நீங்கள் வாங்கோ அப்படின்னு சொன்னேன்னா, வெளியில் வந்த உடனே பரமேஸ்வரர் சொல்கிறார், எப்படி உன்னை அலைய விட்டேன் பார்த்தியா, பிடிக்க முடியல பார்த்தியா அப்படின்னு சொன்னாரா. இப்போ சனீஸ்வரர் சொன்னாரா, இறைவா என்னை மன்னிச்சிருங்கோ, என்னோடய கடமையை நான் செஞ்சேன், உலகத்தையே ரட்சிக்கக்கூடியவர் நீங்கள் தான், உங்களை நான் 7.5 நாழிகை பிடிப்பேன்னு சொல்ல நீங்கள் மாட்டேன்னு சொன்னேன், ஆனால் இந்த 7.5 நாழிகை நான் உங்களை மறந்து நீங்கள் காத்தாகவும் அதாகவும் இதாகவும் மாற வச்சு கடைசியில் 7.5 நாழிகை இந்த மரத்துக்கடியில் நான் உட்கார வச்சு விட்டேன். இந்த 7.5 நாழிகை உங்களை எல்லா விஷயத்திலிருந்தும் விடுபட்டு அங்கே உட்கார வச்சேன், இதுவும் என்னோடய லீலை தான்னாராம். பரமேஸ்வரர் பார்த்து சொன்னாராம், வேற ஒன்றும் இல்லை, எனக்கு ஏற்கனவே தெரியுது, இருப்பினும் இது எல்லாத்துக்கும் புரியணும், இந்த ஒரு விஷயம் புரியணும் அப்படின்னு சொல்லி தான் அதை சொன்னேன், இது என்னோடய திருவிளையாடலில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொன்னாரா. அவர் வேற ஒன்றும் இல்லை, அவர் அந்த அமர்ந்துட்டு இருந்த மரம் வந்து ருத்ராட்ச மரம், ருத்ரனையே ஆக்கர்ஷணம் பண்ணி வச்ச மரம் அந்த மரம், அதனால் அவருக்கு 7.5 சனி பெருசாக பாதிக்கலை. சனி பகவான் அந்த 7.5 நாழிகை பிடிச்சது கூட அவருக்கு தெரியாத வச்சுருந்தது அந்த ருத்ராட்சம்னு சொல்லுவாள். அந்த மாதிரி விதியை மதியாக வளரணும்னா அந்த விதியில் ஒரு கிளை தான் மதின்னு சொல்லுவாள். விதியில் ஒரு கிளை தான் மதி. நம்ம புத்திசாலித்தனமாக தயாரிப்போம், நம்ம புத்திசாலித்தனமாக இருக்கோம்னு நம்ம நினச்சிட்டுருக்கோம். அந்த புத்திசாலித்தனத்துலேயும் உட்காந்து கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறதும் ஒரு விதி தான் அப்படிங்கிற ஒரு அற்புதமான இந்த விஷயத்தை அந்த சுவாமிஜி அந்த சிஷியர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அது ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. ஆஹா, இதுதான் உண்மையான ஒரு பாடம்னு தெரிஞ்சுட்டு அவள் செயல்பட்டா. இது நம்ம வாழ்க்கைக்கு நிறைய உபயோகரமாக இருந்துட்டு இருக்கோம்.